Hi friends, assalamu alaikum. Welcome back to Hazira's kitchen. Nam innikku oru super ana taste illa nama eeral gravy dhaan eppadi pannalaan paaka porom. Idhukku vandu vengayam thakkali endra edhuvume nama seikka poradhu kediyadhu. Romba simple and easy ah dhaan nama indha recipe ah panna porom. Indha method la pannumbodhu kulandhaigal irundhu periyavanga varaikkum ellarume virumbi saapiduvaanga. Avlo rusiyanadha irukum. Kandippa neengal indha recipe try panni paarunga. Indha super ana eeral gravy ah vandu eppadi pannalaan paakalam video ku la pogalam. So, in the eeral masala pandradhukku na first vandu theveyana masala eduthu vandukuren idhula vandu 7 to 8 crambu ore or periya thundu patta idoda 10 piece vandu vella podu pallu idoda 1/2 teaspoon manjal thool eduthu vandukalam இது வந்து ஒரு ஆட்டோட ஈரல் 300 கிராம் அளவுக்கு இருக்கும் இத வந்து நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இங்க நான் ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கேன் இதுல நான் 5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாவே சேர்த்துக்கோங்க சோ நான் இங்க 5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேக்கறனால நமக்கு நல்ல வந்து வாசனையாவும் இருக்கும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும் ஃபர்ஸ்ட் இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை கிராம்பு அண்ட் பூண்டு இத மூணையுமே வந்து ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம் பூண்டை வந்து நல்ல பொடிசா வந்து கட் பண்ணி சேர்த்துக்கணும் பாத்தீங்களாலே தெரியும் நம்ம நல்ல சின்ன சின்ன பீசஸா அது கட் ஆகி இருக்கும் பூண்டு லைட்டா செவந்துட்டு வரும் சோ அந்த நேரத்துல தான் நம்ம வந்து ஈரல் பீசஸ சேக்கணும் சோ இந்த பதத்துல வந்த பிறகு நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க ஈரல் பீசஸ இப்ப சேர்த்துக்கலாம் சேர்த்த உடனே இதோட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நாம உடனே தண்ணி சேத்தாதான் வந்து கறி வந்து அந்த குக்கர்ல ஒட்டாம வரும் இப்போ அதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் கல் உப்பு நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூளும் கம்மியா சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு நம்ம காரம் வேணும் நம்ம விரும்பணும்னா நான் பட்டை மிளகாய் வந்து நம்ம எண்ணெய் வதக்கும் போதே வந்து ஒன்னு இல்லனா ரெண்டு பீஸ் நம்ம காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நான் மூடி வச்சு ஒரு 5 விசில் வச்சு நல்லா வேக விடுறேன் இப்போ எனக்கு ஒரு 5 விசில் ஆயிருச்சு இதுவும் நல்ல அழகா வெந்துட்டு வந்திருச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராவே ரெடி ஆயிட்டு வந்திருச்சு நம்மளோட ஈரல் மசாலா இது இப்ப கொஞ்சம் நல்ல அடுப்ப ফুল फ्लेம்ல வச்சிட்டு நல்லா வத்த விடலாம் இந்த ஈரல் மசாலாக்கு எங்க வீட்ல வந்து சண்டை வருங்க எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஏனா அவ்வளோ ருசியா இருக்கும் இப்போ நல்ல அழகா வத்திட்டு வந்துட்டிருக்கு இந்த மசாலாவை வந்து நம்ம சாப்பாட்டுல போட்டு பிரட்டி சாப்பிடும்போது அவ்வளவு ஒரு ருசியா இருக்கும் फ्रेंड्स இப்போ எண்ணெய் தனியா மசாலா தனியா பிரண்டு வரும் சோ அந்த நேரத்துல நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துறலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி फ्रेंड्स ஈஸியாவே பண்ணிரலாம் எதுவும் இஞ்சி வெள்ளப்பொடி பேஸ்ட் வெங்காயம் தக்காளி எதுமே சேர்க்க தேவையில்லை ரொம்ப ஈஸியாவே முடிஞ்சிரும் இந்த மெத்தட்ல நீங்களும் உங்க வீட்ல இந்த ஈரல் மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானதா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் நினைக்கிறேன் फ्रेंड्स அப்படி யூஸ்புல்லா இருந்துச்சுனா ஒரு லைக் கொடுங்க லைக் கொடுத்துட்டு உங்க फ्रेंड्सக்கு இத ஷேர் பண்ணுங்க மேலே இதே மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான குக்கிங் वीडियोस என்னோட சேனல்ல இருக்கு फ्रेंड्स அத பார்க்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் டெய்லி அனுப்புற वीडियोस உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் फ्रेंड्स Thank you.